திருச்சி மாவட்டம் துறையூரை சேர்ந்த இளங்கோவன் பத்மஜோதி தம்பதியரின் மகள் பிரியா. கடந்த 2014 ஆண்டு இளங்கோவனை பிரிந்த பத்மஜோதியை நடிகர் ராஜ்கிரண் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார். பத்மஜோதியை கதீஜா என்றும் வளர்ப்பு மகளான பிரியாவை ஜனப்பிரியா என்றும் அழைத்து வந்தார். 37 வயதான வளர்ப்பு மகள் பிரியா சினிமா மற்றும் சீரியல் நடிகரான முனீஸ் ராஜாவை முகநூல் மூலம் காதலித்து பெற்றோர் எதிர்ப்பை மீறி திருமணம் செய்து கொண்டார். இதனால் விரக்தி அடைந்த ராஜ்கிரண் தனது வளர்ப்பு மகளுக்கும் தனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்றும் தன்னிடம் இருந்து நகை மற்றும் பணத்துக்காகவும் நற்பெயரை கெடுப்பதற்காகவும் அந்த நடிகர் தனது மகளை அழைத்துச் சென்றிருப்பதாக அறிக்கை வெளியிட்டார். அண்மையில் ராஜ்கிரணின் இரண்டாவது மனைவி கதீஜா சென்னை போலீசில் புகார் மனு ஒன்றை அளித்தார். அதில் தனது மகள் ஜனத் பிரியா 17 சவரன் நகை மற்றும் குடும்ப தாலியை எடுத்துச் சென்று விட்டதாகவும் ஜனத் பிரியா நடிகர் முனீஷ் ராஜா ஜனத் பிரியாவின் அசல் தந்தை இளங்கோவன் ஆகியோர் ராஜ்கிரண் மீது அவதூறு பரப்பி வருவதாகவும் கூறியிருந்தார். ஜனத் பிரியாவின் கணவர் முனீஷ் ராஜா திருச்சி மாவட்டம் முசிறியில் வசிப்பதால் இந்த புகாரை அங்குள்ள அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக அனுப்பி வைத்தனர். இதன் பேரில் ஜனத் பிரியா மற்றும் முனீஸ் ராஜா ஆகிய இருவரையும் அழைத்து நகையை எடுத்து வந்தது தொடர்பாக முசிறி டிஎஸ்பி யாஸ்மின் காவல் ஆய்வாளர் காவேரி ஆகியோர் விசாரணை மேற்கொண்டனர். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஜனத் பிரியா தனது ஒரிஜினல் தந்தை இளங்கோவன் மற்றும் பாட்டி அளித்த 40 சவரன் நகைகளை ராஜ்கிரணுடன் சென்ற தனது தாய் வைத்துக்கொண்டு தர மறுப்பதாகவும் தனக்கு 37 வயது வரை திருமணம் செய்து வைக்காமல் அவர்கள் வீட்டில் வேலைக்காரியாக நடத்தியதாகவும் குற்றம் சாட்டினார். தனக்கு சேர வேண்டிய நகைகளை கொடுத்துவிட்டு தங்களை நிம்மதியாக வாழவிடுமாறு ஜனத் பிரியா கூறினார். என்ன பாடா படுத்தணும், அந்த வீட்டுக்கு நான் வேலைக்காரியா இருக்கணும், இப்படிதான், இதுதான் அவங்க எதிர்பார்க்கறாங்க. எனக்கு நியாயம் வேணும், என் ஹஸ்பண்டோட தயவு செஞ்சு வாழ விடுங்க, என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. என் நகைகள் எனக்கு எங்க அப்பா கொடுத்தது, என் தாத்தா பாட்டி கொடுத்ததெல்லாம் நான் அந்த வீட்டுல வச்சிருக்கேன், அது வேணும்னு கேட்டேன், அது கொடுக்கணும், அது எனக்கு வேணும். இதற்கிடையே போலீசாரின் விசாரணைக்கு ராஜ்கிரணின் மனைவி பத்மஜோதி கதீஜா ஆஜராகி தனது வீட்டில் இருந்து எடுத்துச் செல்லப்பட்ட நகைகள் குறித்த முழுமையான விவரங்களை அளிக்க இருப்பதாக தெரிவித்தார்.